வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சவுத் ஆஃப்ரிக்கா அணி பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வீக்னஸை வந்து செலக்ட் பண்ணி அவங்கள டார்கெட் பண்ணி மரண மாதம் வந்து மிடில் ஓஸில் வந்து ஆடியிருப்பாங்க. பொதுவாகவே சவுத் ஆஃப்ரிக்கா அணி இந்திய ஸ்பின்னர்களுக்கு எதிராக வந்து மிடில் ஓஸில் ரொம்ப மோசமாக வந்து திணறுவாங்க. அந்த மாதிரி குல்தீப் யாதவ் ஓவரில் மார்க்ராம் வந்து போல்ட் ஆகிருப்பார். அதற்கு பிறகு வந்து தடுமாறுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் டீகாக் மற்றும் கிளாசன் ரெண்டு பேருமே ரவி பிஷ்ணாயை வந்து டார்கெட் பண்ணி ரன்களை குவிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பிஷ்ணாய் ஓவரில் வந்து ஓவருக்கு சராசரியாக 10 ரன்களை வந்து விட்டு கொடுத்துருப்பாரு யங் பவுலர் அப்படிங்கிறதுனாலையும். அதேமாதிரி வந்து இவர் ஓவரில் அதிகமாக அடிக்க அவருக்கு வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாகும். இதனால் பார்த்தீங்கன்னா அவருடைய மனநிலையை வந்து பாதிக்கும். அதை வந்து டார்கெட் பண்ணி வந்து நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேரும் வந்து பிஷ்ணாயை வந்து டார்கெட் பண்ணியிருப்பாங்க. இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா 8 ஓவர் போட்டு எந்த ஒரு பவுலருமே 51 ரன்களுக்கு மேலே விட்டு கொடுக்கல. ஆனால் பிஷ்ணாய் ஓவரில் 8 ஓவரில் 69 ரன்களை வந்து அடிச்சிருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா 249 ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க. நன்றி.